இன்னைக்கு வந்து ஒரு மிருகத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த எண்டேவர்ல வந்து என்னென்ன மாடிஃபை பண்ணிருக்காங்க, யார் மாடிஃபை பண்ணா, எங்க பண்ணாங்க, ஹைப்பர் ஸ்போர்ட் கார்ஸ்ல வர மாதிரியான பேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்டு வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, அதை நான் எப்படி நம்புறதுன்னு நீங்க கேட்கலாம். ஃபோர்டு வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு என்ட்ரி வந்து கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்ல திரும்ப கொடுப்பாங்க. இதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹலோ மக்களே, நான் யோகேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் எந்தியாஸ் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு மிருகத்தை தான் ரிவ்யூ பண்ண போறோம். என்ன மாதிரியான மிருகம்? மிருகத்துக்கு வந்து நாலு கால் இருக்கும். இந்த மிருகத்துக்கு வந்து மனுஷன் கண்டுபிடிச்ச நாலு சக்கரம் இருக்கு. இந்த மிருகம் வந்து மிருகங்கள் நார்மலா காட்டுக்குள்ள இருக்கும். இந்த மிருகம் வந்து காட்டுக்குள்ளேயும் ஓடும், ஊர்லேயும் ஓடும், அது மாதிரி மலையிலையும் ஓடும், குண்டு குழி எல்லாத்துலேயும் ஓடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிருகம் தான் ஃபோர்டு எண்டேவர். ஃபுல்லி மாடிஃபைடு எண்டேவர் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த எண்டேவர் ஸோ ஃபுல்லாகவே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உண்மையிலே ஒரு மிருகம் தான் ஃபோர்டு எண்டேவர். ஒன் ஆஃப் த ஃபுல் சைஸ் எஸ்யூவி இந்த மார்க்கெட். மார்க்கெட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் சைஸ் எஸ்யூவி நிறைய எஸ்யூவிஸ் இருக்குது. நமக்கு வந்து இப்போ எம்ஜி கிளாஸ்டர் இருக்குது, டொயோட்டா ஃபார்ச்சுனர் இருக்குது, அதோட இந்த ஃபோர்டு எண்டேவர் இருக்குது. இந்த ரெண்டு காரோட வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்கிறது காரணம் இந்த வண்டியோட ரகட் லுக் தான். ஃபார்ச்சுனர் பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், கிளாஸ்டர் வந்து ஓரளவுக்கு ரக்கடாக இருக்கும். ஃபுல்லி ரக்கட் ஃபுல் சைஸ் எஸ்யூவின்னு பார்த்தோன்னா இந்த ஃபோர்டு எண்டேவர் தான். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எஸ்யூவி இந்த காரை வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ரொம்ப நாள் வந்து ஒரு எண்டேவர் ரிவ்யூ பண்ணணும் ஒரு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து அது நிறைவேறி இருக்குது. இன்றைக்கி ஓவரலாக இந்த எண்டேவர் நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவோம். இது வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ரிவ்யூ. இந்த எண்டேவரில் வந்து என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க, யார் மாடிஃபை பண்ணால், எங்கே பண்ணாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மிருகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்டு எண்டேவர். ஸோ ஃபோர்டு எண்டேவர் பார்த்தோம் அப்படின்னா எண்டேவரை பார்க்குறவங்க ஃபோர்டை பார்த்துருவோம். ஃபோர்டு வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நியூஸ் வந்துச்சு. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் வந்து கன்ஃபார்ம் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சர்வீஸ் வந்து நீங்கள் எங்கே போனாலும் பண்ணிக்கலாம். ஃபோர்ட் டீலர்ஷிப்ஸ் வச்சிருந்தாங்க, எல்லாருமே வந்து சர்வீஸ் வச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் சர்வீஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபோர்டு வந்து சர்வீஸ் கொடுத்துட்டுருக்காங்கனு சொல்கிறீங்க, அதை நான் எப்படி நம்புறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செவார்லே வந்து மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் விட்டு எப்போயோ போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் செவர்ல சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் செவர்ல சர்வீஸ் பண்ணலாம். செவர்லேன்னு சொல்லி ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரே இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபோர்டு கொடுக்க மாட்டாங்களா? ஃபோர்டு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு என்ட்ரி வந்து கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் திரும்ப கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக திரும்பி மார்க்கெட்டில் வரும். ஆனால் யூஸ் கார்ஸ் வாங்குறீங்க ஃபோர்டில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ரீசேல் வேல்யூ நல்லா தான் இருக்கும். சர்வீஸ் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பார்ட்ஸ், ஸோ இந்த வெஹிக்கிள் கூடிய ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸி அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எண்டேவர் வந்து ஃபோர்டு லான்ச் பண்ண ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவி, ரொம்ப ரக்கடான லுக்ஸ் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், மார்க்கெட்டில் ஃபார்ச்சுனர் இருக்குது, இதே மாதிரி ஃபுல் சைஸ் எஸ்யூவி, அதை விட்டு எம்ஜி கிளாஸ்டர் இருக்குது. அந்த ரெண்டு காரோட ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்கிறது காரணம் இந்த வண்டியோட ரகட் லுக்ஸ் தான். ஸோ இந்த எண்டேவர் வந்து நமக்கு ஃபோர் வீல் ட்ரைவ். ஃபோர் வீல் ட்ரைவ் அப்படின்னா நாலு டிஃபரன்ஷியல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு கார் அப்படின்னா நாலு டிஃபரன்ஷியல் இருக்கும், நாலு வீலுக்கு நாலு டிஃபரன்ஷியல். அந்த நாலு டிஃபரன்ஷியல்ஸும் வந்து ஒர்க் ஆகும். அது எதுக்குன்னு பார்த்தோன்னா மல்டிபிள் பர்பஸ் காண்டி. உங்களுக்கு வந்து சிட்டி ரோட்ஸ்குள்ள, மட் ரோட்ஸில், ஹில்ஸில், இந்த மாதிரி எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் சேல்ஸில் இருக்க கார் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ் தான். ரியர் வீல் ட்ரைவ்ன்றது ரேர் தான் உங்களுக்கு, அதை விட்டால் ஃபோர் வீல் ட்ரைவ். ஸோ அந்த மொத்தம் மூணு ஆப்ஷன் தான் வீலில். ஸோ அந்த டிஃபரன்ஷியல்ஸில் இது பார்த்தோன்னா நமக்கு ஃபோர் வீல் ட்ரைவ். இது டூ வீல் ட்ரைவும் கிடச்சிட்டு இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபோர் வீல் ட்ரைவ், இது ஆல் வீல் ட்ரைவ்னு சொல்லலாம். நம்ம வந்து நம்ம கான்செப்ட்டில் போவோம். ஃபுல்லி மாடிஃபைடு எண்டேவர், என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். இந்த எண்டேவரில் ஃப்ரண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கீழே பார்த்தோன்னா லோயர் பம்பரில் வந்து இந்த ஃபாக் லேம்பை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி, பம்பரில் வந்து லோயர் போர்ஷன் மட்டும் ஹைலைட் பண்ணி வெளியே வந்து ஒரு எம்போசிங்கை தெரியுது. அது எதனாலும் பார்த்தோன்னா நார்மல் ஸ்டாக் பம்பரில் வந்து இது வந்து இந்தளவுக்கு ஹைலைட் ஆகாது. இந்த லோயர் பம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லைட்ஸை வந்து அவுட்லைன் பண்ணி நல்லா எம்போஸ்டாக காமிக்குது, அது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரில்ஸ். ஸோ கிரில்ஸ் தான் வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ணி ரங்கட் லுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த கிரில் வந்து ஸ்டாக்கில் நமக்கு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸாக வந்து குரோமில் வரும். குரோமில் வரனால அது வந்து நமக்கு ப்ரீமியமாக மட்டும்தான் தெரியுமே தவிர ரக்கட் லுக் வராது. ஸோ அதனால் இந்த கிரில் செக்ஷனை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தோன்னா ஃபோர்டோட த்ரீ டி பேஜிங் வருது, நல்லா எம்போஸ்டாக இருக்குது. பிளாக் கலர் கிரில் தான். மேலே பார்த்தோன்னா மூணு லைட்ஸ் இருக்குது எல்இடி. ஸோ இது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணதுன்னு சொல்லலாம். மேலே வந்து எவரஸ்ட்னு சொல்லி ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த காரை வந்து எனக்கு எவரஸ்ட்டில் வச்சு தான் ரிவ்யூ பண்ண ஆசை. பட் இங்கே எதுவும் மதுரையிலேருந்து எவரஸ்ட் இல்லை, அதனால் நம்ம மதுரையில் இருக்க எவரஸ்ட்டை பேக்ட்ராப்பாக வச்சு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த எண்டேவரோட சைட் போர்ஷன். சைட் போர்ஷன்ஸ் தான் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணதுன்னு சொல்லலாம். ஹைலைட் பண்ணுறது காரணம் இந்த வண்டியோட வீல் ஃபெண்டர்ஸ். வீல் ஃபெண்டர்ஸ் தான்
ரொம்பவே ஹைலைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த பாடியோட ஷேப் இதுதான், அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி ஃபெண்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்காங்கன்னு கேட்கலாம், ஸ்க்ரூலாம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சிலிக்கான் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தா, நீங்கள் ஸ்க்ரூ போட்டுட்டீங்க அப்படின்னா, இதை எனக்கு ஃபெண்டர்ஸ் வேணாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா உள்ள ஓட்டையா, ஸோ உங்களுக்கு அங்கங்கே ஓட்ட தெரியும், ஓட்ட தெரியனால அந்த ஓட்டையை மறைக்கணும், நீங்கள் டிங்கர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆகும், ரீசேல் வேலை கம்மியாகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம், ஏன்னா ஜஸ்ட் சிலிக்கான் மாதிரி மெட்டீரியல் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும், நமக்கு லுக்கும் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் போதும்னா ரொம்ப பெரிய டயர்ஸ், இந்த டயரோட பேஸை பாருங்களேன், எப்போ எவ்வளோ பெரிய பேஸு, ரொம்ப பெரிய டயர், 20 inch அலாய் வீல் போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸ் பார்த்தோன்னா பிராண்டட் அலாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா நமக்கு டைமண்ட் கட், அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேப் பார்த்தோன்னா கான்கேவ் ஷேப்பு, 20 inch அலாய் வீல், பெரிய அலாய் வீல் தான் இது. உள்ளே பார்த்தோன்னா எல்லோ கேலிபர்ஸ் வந்து எல்லோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த டயர்ஸ் பார்த்தோன்னா மல்டி பர்பஸ் டயர்ஸ், ஹைப்பர் ஸ்போர்ட் கார்ஸில் வர மாதிரியான பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஸ்போர்ட் காரில் இன்னும் பெரிய பேஸ் தான் வரும். இந்த டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 285/50 செட் ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஏன் இந்த டயருக்கும் இந்த பாடிக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எதனால் இது இப்படி இருக்குன்னா, புஷ்கிட் கொடுத்து இந்த சாக்கப்சர்ஸ் வந்து அப் பண்ணியிருக்காங்க. பாடியை வந்து தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஹைட்டாக தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நார்மல் கார்ஸ் இந்தளவுக்கு ஹைட் இருக்காது, இதை வந்து அவங்க அப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி சொன்னோன்னே வந்து ஒரு கேள்வி வரும், இது வந்து பெரிய கார் ஃபுல் சைஸ் எஸ்யூவி அதனால் பாடி ரோல் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்கலாம், அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரியான ஸ்டெபிலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பண்ணி தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அது சிம்பிளாக பண்ண முடியாது இவ்வளோ பெரிய காரில். ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டோர் ஸ்டெப் எல்லாமே ஸ்டாக்கில் வரதான், ஸோ அப்படியே தான் இருக்குது. சைட் டோர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரன்னிங் விஷன் ஸ்டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எவரெஸ்ட்டோட லோகோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அது இந்த எவரெஸ்ட் ஃபீல், ஒரு ஆஃப் ரோடிங் பர்பஸ் மல்டி பர்பஸ்ன்றக்காண்டி அதை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபெண்டர்ஸ் வந்தனால அது பாதி மறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சைட் டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டவர் லைட் வருது. டவர் லைட் பார்த்தா நீங்கள் பிரேக் அடிச்சாலும் எரியும், நார்மலாக எரியும். ஸோ அந்த மாதிரியான டவர் லைட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரியரில் வந்து இந்த டவர் லைட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பூட் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓ, இது வந்து ஸ்டாக்லேயே வந்துடும் உங்களுக்கு, நீங்கள் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோதான், பக்காவாக இருக்குது. இப்போ இன்டீரியர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ள சீட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஒரிஜினல் லெதர் ஃபினிஷிங் பண்ண ஒரு ப்ளசன்ட் ஃபீல் இருக்குது. ஸோ அந்த லெதரோட கலர்ஸ் வந்து ஒரு மாதிரியான ஐ கிராப் பண்ணதுனே சொல்லலாம். சீட்ஸ் பார்த்தோன்னா 70% ஆஃப் லெதரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 70% லெதர்னு அப்படின்னா லெதர் பாதி ரெக்சன் பாதி மிக்ஸ் பண்ணி பண்ணிடுவாங்க. ஸோ இது 70%ஓட மேலே போச்சுன்னா ஃபுல்லி லெதர் தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னன்னா ஃபுல்லி லெதர்னா காஸ்ட் வைஸ் ஹை ஆகும், லோவாக போட்டால் ரெக்சன் மட்டும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மைல்டாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றக்காண்டி 70% போட்டிருக்காங்க. இந்த கர்வ்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், சைட்ஸை போடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஏர்பேக் சீட்ஸ், ஏர்பேக் சீட்ஸ்னா ஏர்பேக் இந்த இந்த சீட்லேயே உங்களுக்கு ஏர்பேக் வரும். ஸோ இந்த இடத்துல ஏர்பேக் வரும், இங்கே ஏர்பேக் இருக்குது. இந்த ஸ்டிச்சிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் தான், இது ஸ்டாக்கில் நமக்கு லெதரில் தான் வரும். இந்த காரில் வந்து இந்த சீட் வந்து போயிடுச்சு அப்படின்னா லெதரெலாம் வந்து ஒரு மாதிரி ஆகி உட்காரவே முடியல, இல்லை பார்க்கவும் முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ட் ஷோரூம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதை டோட்டலாக இந்த சீட்டே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இந்த சீட் வந்து ஃபுல்லாக புதுசு வாங்கணும், பிராண்ட் நியூவாக. ஸோ அப்படின்னும் போது காஸ்ட் வைஸ் பாருங்கள், இது வந்து நம்ம லெதர் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஏர்பேக் சீட்னால அது ரொம்பவே பெரிய ரிஸ்க். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுனால தான் கொஞ்சம் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டிச்சிங்ஸ்லாம் வந்து நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏர்பேக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி, உள்ள சீட்ஸ்க்குரிய சென்சார்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணியிருந்தாலும் சீட்லாம் வந்து ஒரு சில சீட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் சீட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போதுமே வந்து அதை ஃபினிஷ் பண்ணி சென்சார்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த சென்சார் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம கரெக்டாக திரும்பி ஸோ இப்போ நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம், பட் அதை திரும்பி சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதை பார்த்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கு, அந்த லெதர் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இந்த சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டுவல் கலர் ஃபினிஷிங், ஸோ அதாவது லெதர் கலர் ஒன்று, இன்னொன்று வந்து அழுக்கு படாமல் இருக்குங்கனே கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கால் வைக்கிறோம் அப்படின்னா கால் படம் இந்த இடத்துல அழுக்காகும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து டார்க் கலர் கொடுத்துட்டு அழுக்கு தெரியாதுனால டார்க் கலராக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சைடில் டோர்ஸில் பார்த்தோன்னா டோர் பேட்லையும் அது மட்டும் இல்லாமல் டோர் ஆம்ரஸ்லையும் வந்து அந்த லெதர் ஃபினிஷிங். இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் வீலா ரியர் வீல். ஸோ அந்த டிரைவ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் லோனா என்ன மாதிரியான ரோட்ஸில் வேணாலும் ஓட்டலாம். இப்போ வந்து வெர்டிகலாக இருக்குது அப்படின்னா வெர்டிகல் ரோட்ஸ்லையும் இது ஆன் பண்ணி விட்டு நீங்கள் ஓட்டலாம். லோன்ற வந்து கிலோமீட்டர் பர் ஹவர், அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த 4x4 நாலு வீலும் வந்து லோ ஸ்பீடில் வந்து எந்த மாதிரி வெர்டிகல் ரோட்ஸ்லையும் வந்து ஓடும். அதுக்காண்டி தான் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்குது. ஸோ ஆட்டோ பார்க் இருக்குது, ஆட்டோ பார்க் ஆகும் கேட்கலாம். உள்ள டிரைவர் இருக்கணும், ஸோ ஆக்சிலேட்டர் கொடுக்க சொல்லும், அப்போ வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த காரோட ரூஃப் பார்த்தோன்னா நமக்கு சன் ரூஃப் அண்ட் மூன் ரூஃப் இருக்குது. இது வந்து சன் ரூஃப், இப்போ இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணணும், பண்ணோன்னா அது வந்து மூன் ரூஃப், அதாவது பேனரோமியா சன் ரூஃப், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது சைடில் ஒரு அப்பல் சர்ஸ் தான் மேட்டர்ஸ், இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த அப்பல் சர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ல ஒரு அப்பல் சர்ஸோட கலர்ஸ்லாம் ஃபேட் ஆனால இது ஒரு அப்பல் சர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரௌண்டட் சிஸ்டம், ஸோ ஃபுல்லாக சரௌண்டட் சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து இந்த மிருகத்தை ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. ஒரு நல்ல மாடிஃபிகேஷன் ரிவ்யூ, டீசெண்டான மாடிஃபிகேஷன். இந்த மாடிஃபிகேஷனுக்கே இது வந்து ரொம்ப ரக்கடாக ஒரு மிருகம் மாதிரி இருக்குது. இன்னும் வந்து மாடிஃபை பண்ணி இன்னும் பண்ணலாம் இன்னும் நிறையவே பண்ணலாம். பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் வந்து ரக்கடாகும்.
ரகடாகவும் இன்னும் நல்லா ஃபோர்ஸாக இருக்கும் அந்த கார் பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாகவே இந்த மாடிஃபிகேஷன்லாம் நீ பார்த்துருப்பீங்க. இந்த மாடிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடிஃபிகேஷன் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா எம்ஜி 11 ஆட்டோஸ் மதுரை, அவங்க தான் இந்த காரை வந்து ஃபுல்லி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பண்ணது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த டயர் ஃபண்டஸில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் இருக்குது. அந்த சென்சார் வந்து எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றக்காண்டி அந்த சென்சார் தனியாக எடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம். உள்ள சீட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிதாங்க. சீட்ஸ் எல்லாமே சென்சார் ஓரியன்ட். அந்த ஃபுல்லி லோடட் சீட், டிரைவர் சீட்லாம் ஃபுல்லி லோடட். அந்த சீட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹைட்லாம் வந்து ஏறும், அதனால் ஃபுல்லி லோடட். அதில் ஏர் பேக் இருக்குது, அதனால தான் லோடன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து லெதரை சேஞ்ச் பண்ணதே வந்து அது ஒரு ரிஸ்க்கான மேட்டர் தான், அதே வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரியாக கேட்குறீங்களோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நல்லா பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் பற்றி என்குயரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் MJ11 அவங்களோட காண்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் என்தூசியாஸ்ட் சேனல். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை.